ஒரு காலத்துல ஒரு ஊர்ல பறவைங்க எல்லாரும் கூடு கட்டிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அது குளிர்காலம் அப்படிங்கறதுனால அவங்க சாப்பிடறதுக்கு உணவு கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. லூசி, லூசி, என்ன ஆச்சு டூனி? நம்ம புஜ்ஜிக்கு ரொம்ப பசியா இருக்கான். என்கிட்ட எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க? எதையாவது சமைச்சு கொடு. சமையல் செய்யறதுக்கு வீட்டுல தானியங்கள் இல்ல. குளிர்காலன்றதுனால வெளியே போய் தானியங்களை சேகரிக்காம நான் விட்டுட்டேன். இது பெரிய பிரச்சனை தான். அப்பா, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, ஏதாவது சாப்பிடறதுக்கு வேணும். நான் போய் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கொஞ்சம் தானியங்களை வாங்கிட்டு வரேன். சரி, போயிட்டு வாங்க. அப்படி புஜ்ஜிக்குருவியோட பசியை தீக்கிறதுக்காக லூசி புறா அதோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானியம் வாங்கறதுக்காக போய்கிட்டு இருந்துச்சு. மகி, மகி, யாரு வந்திருக்கிறது? அட லூசி, நீயா? எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து. மகி, எனக்கு ஒரு உதவி வேணும். என்ன லூசி அது? என் வீட்டில் தானியங்கள் தீந்து போயிடுச்சு. என் புஜ்ஜிக்குருவி வேற ரொம்ப பசியா இருக்கு. நீதான் எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யணும். ஐயோ லூசி, என்னோட வீட்டில் கூட தானியங்கள் தீந்து போய் 3 நாள் ஆகுது. நாங்கள் கூட தினமும் தண்ணியை குடிச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த குளிரில் வெளியே போய் தானியங்களை சேகரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்படின்னா நான் இப்போ எப்படி புஜ்ஜிக்குருவியோட பசியை தீக்கிறது? அப்படி மகி கழுகும் லூசி புறாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த இடத்துக்கு சிச்சு காக்கா வந்துச்சு. அட என்ன, நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஊரில் இருக்கிற பறவைங்க எல்லாருமே பசியால் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பசி கஷ்டம் போகிறதுக்கு என்ன செய்யறதுன்னு யாருக்குமே ஒன்றும் புரியலை. நம்ம பசி கஷ்டத்தை அந்த கடவுளால் மட்டும்தான் தீர்க்கவே முடியும். எனக்கும் அப்படி தான் தோணுது. அப்படின்னா இப்போ நம்ம என்ன செய்யறது? என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அது என்னது? நம்ம எல்லாரும் அந்த இயேசு கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யலாம். அப்படின்னா இப்போவே நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து பிரார்த்தனையை செய்யலாம். அப்படி டூனி குருவியும் லூசிப்புறாவும் புஜ்ஜிக்குருவியும் சிச்சு காக்காவும் சோட்டு கிளியும் மகி கழுகும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இயேசு கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சாங்க. அப்போ அந்த இடத்துல பனி பெய்யறது நின்று போயே குளிர் கூட போயிடுச்சு. அட, ரொம்ப ஆச்சரியமா இருக்கே, இவ்வளோ நேரம் இங்க ரொம்பவே பனியா இருந்துச்சு, ஆனா இவர்கிட்ட வேண்டினதும் பனி மொத்தம் போயிடுச்சு. இது எல்லாமே அந்த இயேசு கடவுள் நம்ம மேல காட்டுற கருணை. இப்ப நம்ம எப்பவும் போல போய் தானியங்களை தாராளமா சேகரிக்கலாம். ஆமா, சீக்கிரமா போய் நம்ம உணவுங்களை சேகரிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் போய் அவங்கவங்களுக்கான தானியங்களை சேகரிச்சுட்டு வீட்டுக்கு போனாங்க. லூசி, அந்த இயேசுவோட தயவால நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு உணவுகளை கொடுத்துட்டோம். ஆமா டூனி, அந்த இயேசுவால தான் நமக்கு இன்னைக்கு உணவு கிடைச்சிருக்குது. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. என்ன அது? நாளைக்கு கிறிஸ்மஸ் பண்டிகைல. ஆமா, நம்ம பறவைங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விசேஷ பிரார்த்தனை செஞ்சு கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடலாம். இது உண்மையாவே நல்ல யோசனை. நான் உடனே போய் இந்த யோசனையை எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வரேன். அப்புறம் லூசி புறா எல்லா பறவைங்க கிட்ட போய் கிறிஸ்மஸ் பண்டிகையை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஆமா ஆமா, இன்னைக்கு நமக்கு உணவு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமே அந்த இயேசு பிரபுதான். அவருக்கு நன்றியை செலுத்துறதுக்காக நாளைக்கு நம்ம இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடலாம். இப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடலான்னு முடிவெடுத்தாங்க. அப்படியே கிறிஸ்மஸ் பண்டிகையும் வந்துருச்சு. லூசி, ஏற்பாடு எதுவரை வந்திருக்கு? டூனி குருவியும் சோட்டு கிளியும் சேர்ந்து மிட்டாய்களும் அப்புறம் கிறிஸ்மஸுக்கு கேக்கு கூட செஞ்சிருக்கிறாங்க. ஓஹோ, பெண்கள் சமையல்ல முழுகிட்டாங்க போல. அப்புறம் சிச்சு காக்காவோட குடும்பம் மொத்தமும் பிரார்த்தனை செய்யற இடத்தை ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் புஜ்ஜி குருவியும் சின்னி கிளியும் பண்ணு காக்காவும் சேர்ந்து கிறிஸ்மஸ் ட்ரீய டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பசங்க கூட இந்த வேலையில பங்கு எடுத்துக்கிறாங்கல்ல? ஆமா. லூசி, எல்லா சமையலும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் பிரார்த்தனை செய்யற இடத்த கூட ஏற்பாடு செஞ்சாச்சு. அப்பா, அப்படியே கிறிஸ்மஸ் மரத்தை கூட நாங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணிருக்கோம். அப்படின்னா வாங்க, நம்ம எல்லாரும் போய் விசேஷ பிரார்த்தனையை ஆரம்பிக்கலாம். இப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகைக்கான விசேஷ பிரார்த்தனையும் செஞ்சாங்க. பிரார்த்தனை ரொம்ப நல்லா நடந்துச்சு. ஆமா, ரொம்ப நல்லாவே நடந்துச்சு. அப்புறம் என்ன யோசனை? போய் கேக்கை கட் பண்ணலாம். சரி சரி, வாங்க. அப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து கேக்கை கட் பண்ணாங்க. டூனி குருவியும் அந்த கேக்கை எல்லாருக்கும் சமமா கொடுத்துச்சு. கேக்கை மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடாதீங்க, உங்களுக்காக நாங்கள் நிறையவே சமைச்சு வச்சிருக்கிறோம், நீங்க அது எல்லாத்தையும் கூட சாப்பிட்டு போங்க. அப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து உணவை சாப்பிட்டாங்க. இப்படி அந்த ஊர்ல இருந்த எல்லா பறவைங்களும் ஒன்னா சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை ரொம்ப அருமையா கொண்டாடினாங்க.
ஒரு காலத்துல ஒரு காட்டுல டுனி அப்படிங்கிற குருவி இருந்துச்சு. டுனி குருவி ரொம்பவும் ஏழை. அது ஒரு மரத்துல கூட்ட கட்டி வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. டுனி குருவியோட வீட்டுக்கு பக்கத்துல சிச்சு காக்கா அதோட குடும்பத்தோட இருந்துச்சு. சிச்சு காக்கா தன்னுடைய பொண்டாட்டியோட பசங்களான சன்னி பன்னி காக்காங்களோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. சிச்சு, உங்களை கல்யாணம் செஞ்சதுக்கு பதிலா வேற யாரையாச்சும் கல்யாணம் செஞ்சிருந்தா மூணு வேளை சாப்பாடாச்சும் போட்டிருப்பாங்க. என்னவோ என் தலையெழுத்து இப்படி இருக்கு. என்னடி விடிஞ்சிருச்சா? உன் சண்டையை ஆரம்பிச்சிட்ட, உனக்கு என்ன வேணும்னு நீ நேராகவே சொல்லு. ஆ, பசங்களுக்கும் எனக்கும் புது ட்ரெஸ் வேணும், போய் வாங்கிட்டு வாங்க. அவ்வளோ காசு என்கிட்ட இருந்திருந்தா முதல்ல நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பல்ல. அதுக்கு தான் சொல்கிறேன், இது எல்லாம் என்னோட தலையெழுத்துன்னு. எந்த ஜென்மத்தில் நான் என்ன பாவம் செஞ்சனோ நீங்கள் எனக்கு புருஷனாக வந்துட்டீங்க. வேற எந்த ஜென்மமும் கிடையாது, இந்த ஜென்மந்தான். பேராசை அப்படிங்கிற வியாதி பிடிச்சிருக்கு உனக்கு, அதான் இப்படி அழுதுகிட்டு இருக்க. இன்னும் அங்கேயே இருந்தா மனசு வீணா போயிடும் அப்படின்னு சிச்சு காக்கா சாப்பாடு தேடி போய்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல துணி குருவிய பார்த்துச்சு. வா சிச்சு, என்ன இன்னைக்கு ரொம்ப தாமதமா வர? உனக்கு தெரியாதது என்ன இருக்கு டூனி, விடிஞ்சதுமே என் பொண்டாட்டி புது ட்ரெஸ் வேணும்னு ஒரே சண்டை. இப்படி சண்டை போடுறாங்கன்னா அவங்களுக்கு தேவையானதை நீயே வாங்கித்தர வேண்டியது தானே? உன்கிட்ட போய் சொன்ன பாரு, என்ன உதைக்கணும். பசங்களுக்கு மூணு வேளை உணவு கூட கொடுக்க முடியலன்னு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா என் பொண்டாட்டி போட்டுக்கு எப்ப பாரு புது ட்ரெஸ் கேக்குறதும் அதுக்கு நீ சப்போர்ட் பண்றதும். ஆமா, உண்மையா எதுக்கு உங்களுக்கு நகை போடவனா அவ்வளோ பைத்தியம்? ஐயோ போதும், உன் பொண்டாட்டி மேல இருக்கிற கோபத்தை ஏன் மேல காட்டாத. ஆ சரி சரி, நான் கிளம்புறேன், வீட்டுல பசங்க பசியோட எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே சிச்சு காக்கா அதுக்கு கிடைச்ச சாப்பாடை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போச்சு. ஆனா பாவம், அதை எடுத்துட்டு போன சாப்பாடு வீட்டுல எல்லாருக்குமே பத்தல. நான் காட்டிலேயே சாப்பிட்டுட்டேன், நீங்க வயிறு நிறைய சாப்பிடுங்க. அப்படி சிச்சு காக்கா பொய் சொல்லிட்டு வெளியில வந்துருச்சு. சிச்சு காக்காவுக்கும் ரொம்பவே பசி எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அதால எதுவும் செய்ய முடியல. அப்போ அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டு இருந்த சிச்சு காக்காவை துணி குருவி கவனிச்சுது. ஏய் சிச்சு, இங்க வா. என்ன டுனி, என்ன வேலை இருக்கு? இந்தா இந்த உணவை சாப்பிடு. இப்பதான் சாப்பிட்டு வரேன் டுனி, வயித்துல கொஞ்சம் கூட இடம் இல்ல, அதிகமா சாப்பிட்டுட்டேன். அதுக்குதான் ஜீரணமாகறதுக்கு நான் அப்படி இப்படிமா நடந்துகிட்டு இருக்கேன். ஆ, இந்த சின்ன குழந்தைங்க கதையெல்லாம் வேற யாருக்கிட்டாச்சும் போய் சொல்லு, முதல்ல வந்து சாப்பாடை சாப்பிடு. அப்படி பசியில இருந்த சிச்சு காக்காவுக்கு துணி குருவி சாப்பாடு கொடுத்துச்சு. அப்புறம் சிச்சு, நான் நாளைக்கு ஊருக்கு போறேன், ஒரு வாரத்துக்கு நான் வரமாட்டேன். நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன டுனி, என்ன செய்யணும்னு சொல்லு. இது நான் வச்ச முட்டை, இத என்னோட சேர்த்து எடுத்துட்டு போக என்னால முடியாது, அதுக்குதான் இத உன்கிட்ட கொடுத்துட்டு போறேன். நான் வர வரைக்கும் நீ இத பத்திரமா பாத்துக்கோ. அட, நீ இதெல்லாம் கூட சொல்லணுமா டுனி? நீ சந்தோஷமா போயிட்டு வா, நான் இந்த முட்டைங்களை பத்திரமா பாத்துக்கிறேன். அப்படி துணி குருவி அதோட முட்டைகளை சிச்சு கிட்ட கொடுத்துட்டு ஊருக்கு போச்சு. சிச்சு காக்கா துணியோட முட்டைகளை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துச்சு. சிச்சு, எனக்காக முட்டை எடுத்துட்டு வந்தீங்களா? ஆம்லெட் போடுறேன், ரொம்ப நல்லா இருக்கும். ஏய் ஏய், நீயும் பைத்தியக்கார பேச்சோ, இது டூனியோட முட்டை. ரெண்டு நாளைக்கு ஊருக்கு போதான் இந்த முட்டையை பாத்துக்க சொல்லுச்சு, அதான் எடுத்துட்டு வந்தேன். ஆமா, அவளுக்காக நீங்க என்ன வேணும்னாலும் செய்வீங்க. அப்படி துணி குருவியோட முட்டைகளை வீட்டுக்குள்ள வச்சது சிச்சு காக்கா. அதுக்கப்புறம் சாப்பாடு தேடி அது வெளியில போயிடுச்சு. அப்போ வீட்டுல இருந்த காக்கா கிட்ட பசங்க பசிக்குது ஏதாவது குடு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. உங்க அப்பா உணவு எடுத்துட்டு வர்றதுக்காக காட்டுக்கு போயிருக்கிறாருல்ல, எடுத்துட்டு வருவாரு, இருடா. என்கிட்ட எதனா வேணும்னு கேட்டா நான் என்ன செய்யறது? என்கிட்ட ஏது பணம்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு எதனா வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் துணிக்குருவியோட முட்டைகள் வீட்டுல இருக்கிறது அதுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்போ துணிக்குருவியோட குழந்தைங்க வெளியில வந்தாங்க. ஒரு யோசனை வந்துச்சு சிச்சு காக்காவுக்கு. குழந்தைங்களை தூக்கிக்கிட்டு மகி கழுகு கிட்ட போச்சு. என்ன என்ன காக்கா இங்க வந்திருக்கிற? ஆ, உனக்கு பிடிச்சத நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். எனக்கு பிடிச்சத நீ கொடுத்தனா இது உனக்கு சொந்தமாகிடும். என்ன எடுத்துட்டு வந்த? இப்ப பிறந்த குருவி குழந்தைங்க, ரொம்ப சுவையா இருக்கும். ஆஹா, கேக்கும் போதே நான் கூறுது, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு காசு வேணும், காசு கொடுத்துட்டு இதை எடுத்துக்கோ. அப்படி மனைவி காக்கா பணத்தை வாங்கிக்கிட்டு துணி குருவியோட குழந்தைங்கள மகிக்கழுகுக்கு வித்துருச்சு. மகிக்கழுகு துணி குருவியோட ரெண்டு குட்டி குழந்தைங்களையும் சாப்பிட்டுருச்சு. ஆனா காக்கா மட்டும் அதுக்கு கிடைச்ச பணத்தை வச்சுக்கிட்டு புது துணியெல்லாம் வாங்கிக்கிட்டு சந்தோஷமா இருந்துச்சு.